உலகத்தையே வியக்க வச்சுட்டு தமிழகத்தையும் இந்தியாவையும் முக்கியமா சென்னையை ரொம்ப பெருமை வச்சிருக்க வச்சுருக்க ஒருத்தரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குகேஷ் குகேஷ் அவர்கள் ரஜினிகாந்த் பத்மா தம்பதியினருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னையில் பிறக்கிறாங்க தன்னோட ஏழு வயசுல இருந்தே செஸ் விளையாடுறது அப்படின்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் நிறைய வந்து கேம்ஸ் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி விளையாட போறாங்க ஏழு வயசுல ஆரம்பிச்ச அந்த பயணம் அப்படின்றது இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தன்னோட ஒன்பது வயசுலயே ஒன்பது வயதுக்கு கீழே விளையாடக்கூடிய சாம்பியன்ஷிப்ல நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னிரெண்டு வயதுக்கு கீழே விளையாடக்கூடிய வீரர்கள் விளையாடுற விளையாட்டில் விளையாண்டு நிறைய வந்து கோல்டு மெடல்ஸும் அவங்க வாங்குறாங்க ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப்பில் கிட்டத்தட்ட அஞ்சு கோல்டு மெடலுக்கும் மேலே அவங்க வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யங்கஸ்ட் ஹிஸ்ட்ரிலேயே இந்த உலகத்திலேயே வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனும் இவங்களுக்கு கிடைக்குது சரிங்க செஸ்ஸில் மாஸ்டர் ஆகுறதே பெரிய விஷயம் இதில் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா அந்த ஒரு தகுதியை அடையணும் அப்படின்னா என்னெல்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து இருபத்தி ஏழு கேம்ஸ் விளையாடி இருக்கணும் உலக அளவில் அப்படின்றது ஒன்று இருக்குது ப்ளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேலே இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இது ரெண்டு லெவலையுமே அவங்க கிராஸ் பண்ணதுனால தான் இந்த ஹிஸ்ட்ரிலேயே உலகத்திலேயே யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி செகண்டாக குகேஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து மாறியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த செஸ் ஒலிம்பியாட்டில் கிட்டத்தட்ட எட்டு லெவலுக்கு மேலே அவங்க விளையாடி வின் பண்ணி பர்ட்டிகுலராக இண்டிவிஜுவலாக இவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோல்டு மெடலுமே கொடுத்தாங்க சூப்பராக விளையாண்ட்ருக்காங்க ஒரு எட்டு லெவலில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு நடந்த குவார்ட்டர் ஃபினாலேலேயும் அவங்க வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது ஃபிடேவோட கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் டொரண்டோ கனடாவில் நடந்தது கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ் நடந்த இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவை சேர்ந்த அஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் தான் குகேஷ் அவர்கள் வின் பண்ணிட்டு அடுத்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபினாலேக்கு போகிறாங்க அப்படின்றது தான் அந்த ஒரு பெருமையான ஒரு விஷயம் சரிங்க இவர் யாரை எதிர்த்து வந்து வின் பண்ணார் அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிகாரு நகமுரா அப்படின்ற ஒரு யூஎஸ் சேர்ந்த ஒரு வீரர் அவரோட வயசு முப்பத்தி ஆறு இவரை விட ரெண்டு மடங்கு அதிகம் அவருக்கு அனுபவம் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் செஸ் அப்படின்றதே ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான கேம் நம்மளுடைய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணும் ரொம்ப பேஷியண்டா விளையாட வேண்டிய ஒரு கேம் அதுல தன்னுடைய வயதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கிற ஒரு ஆப்பனண்ட் அவரை வின் பண்ணி இவர் போயிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு டஃப் ஒரு கேம் இவர் விளையாண்டு இருக்காரு அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன் இந்த டேர்னமெண்ட் டோர்னமெண்ட்டில் குகேஷ் அவர்களுடைய கேம் அப்படின்றது ஃபோர்டீன் ரவுண்ட்ஸை தாண்டி போயிருக்கு கடைசியாக இவர் ஹிகாரோ நகமுரா கூட வந்து ஆப்பனண்ட்டாக விளையாடுறாங்க இந்த கேம் வந்து ட்ரால முடிஞ்சாலுமே ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணும்போது குகேஷ் அவர்கள் நைன் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஹிகாரோ நகமுரா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸில் தான் இப்போ குகேஷ் அவர்கள் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னே சொன்னோம் நம்மளுடைய இந்தியாவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க முதல்ல அது விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும் இந்த எயிட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் நம்மளுடைய தமிழகத்துல இருந்து கிராண்ட் மாஸ்டராக இருக்காங்க அப்படின்றது நம்மள ரொம்பவே பெருமை அடைகிற விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதில் இப்போ குகேஷ் அவர்கள் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய சாம்பியன்ஷிப்ல வின் ஆக்கிட்டு இருக்காங்க டார்கெட்டுமே என்ன இருக்குது அப்படின்னா உலக அளவில் நான் சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஒரு கனவு அப்படின்றது விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுக்கு அப்புறமா இப்போ குகேஷ் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் செஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஏன் செஸ் அப்படின்றது எல்லாராலையுமே ரொம்ப திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு இன்டலெக்சுவல் ஸ்டிமுலேஷனை நமக்கு கொடுக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு அறிவு சார்ந்து நம்மளுடைய எண்ணங்களை தூண்ட வைக்குது ப்ராப்ளம் சால்விங்கை க்ரியேட் பண்ணுது நம்மளுடைய திங்கிங்கை வந்து இன்னும் ஒரு இவாலுவேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் இந்த செஸ் விளையாடுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கணும் யோசிச்சு யோசிச்சு அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி அந்த ஒவ்வொரு மூவையும் எடுத்து வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷரான ஒரு விஷயம் குகேஷ் அவர்கள் எப்படி நீங்க இந்த ஃபோர்டீன் ரவுண்ட்ஸை வந்து கிராஸ் பண்ணி இப்போ நீங்க அதில் வின் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன் நான் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்தேன் நான் எதையுமே பார்க்கல என் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க எந்த கண்ட்ரிய சேர்ந்தவங்க இந்தியாவை வேறு எந்த நாடாக அதை பற்றிலாம் நான் கவலையே பட்டலைங்க எனக்கு முழுக்க முழுக்க இருந்தது நான் இந்த கேமில் விளையாடணும் வின் பண்ணணும் அப்படின்ற ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வயசில் அந்த ஒரு ப்ரெஷரை இப்படி அவர் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெயினராக இருக்கட்டும் விஸ்வநாத் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவே வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் குகேஷ் அவர்கள் போகிறாங்க அப்படின்றது சரி அங்க போறாங்கல்ல அங்க யார் கூட அவங்க ஆப்பனண்டா போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனீஸ சேர்ந்த டிங் லிரன் அப்படின்ற ஒரு வீரரை எதிர்த்து தான் விளையாட போறாங்க அவரோட வயது முப்பத்தி ஒன்னு அப்படின்னாலும் மூணு டைம் அவர் வந்து சைனால செஸ் சாம்பியனா இருந்த ஒருத்தர் அவருடைய அனுபவமும் வேற அப்படின்னாலுமே அங்கேயும் இவர் திறமையா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா வந்து இவ்வளவு தூரம் நமக்கு பெருமை அடைய வச்ச நம்ம பையன் அங்கேயும் போய் உலக அளவுல நம்மளையும் வந்து பெருமைப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி நம்புறோம் நீங்களும் எந்த அளவுக்கு குகேஷ் அவர்களுக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்க ஸோ குகேஷ் அவர்களுடைய திறமையை எந்த அளவுக்கு பார்த்து வியக்கிறீங்க வேற எந்த செஸ் பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் சொல்லணும் அப்படின்னா பிரக்யானந்தாவாக இருக்கட்டும் அவங்களுடைய அக்கா வைஷாலி ரமேஷ் பாபா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சூப்பரான டேலண்டடான செஸ் பிளேயர்ஸ் தான் ஸோ இவங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ குகேஷ் அவர்கள் அவங்க வந்து வேர்ல்டு லெவல்லையும் நமக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய விஷயம் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய எஸ்பிளக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்